ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பப்பாளி இலையை பற்றி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பப்பாளி பழம் சாப்பிட்டா எத்தனையோ நன்மைகள் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்ம சரீரத்துக்கு தேவையான விட்டமின்ஸ் போஷாக்கு இந்த பழம் மூலமாக நமக்கு கிடைக்குது. முக்கியமாக பப்பாளி பழம் நம்ம சரீரத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே சரி பண்ணுது. ஆனால் பப்பாளி பழம் மட்டும் அல்லாமல் பப்பாளி இலையில் கூட எத்தனையோ விதமான ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குது. முக்கியமாக ஆசியா ஆஸ்திரேலியா போன்ற தேசத்தில் ஆதிவாசிகள் அதிகமாக இந்த பப்பாளி பழத்தை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமா இந்த பப்பாளி இலையில இருக்கிற நல்ல குணங்களை பத்தி ஜப்பான்ல இப்ப வரைக்கும் பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால இப்ப இருக்கிற காலங்கள்ல இந்த இலையோட பாப்புலர் நல்லா இருக்குது. முக்கியமா நம்ம தேசத்துல இந்த இலை நல்லா வளருது. அதனால இந்த இலையோட அற்புதமான குணங்களை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்குவோம். நீங்க தினமும் பப்பாளி இலைய ஜூஸ் மாதிரி தயார் பண்ணி குடிச்சா நமக்கு என்ன என்ன ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குதுன்னு இப்ப தெரிஞ்சுக்குவோம். இந்த பப்பாளி இலையில ஆன்டி ஆக்சிடென்ட் குணம் அதிகமாக இருக்குது. ரீசெண்டாக கொஞ்சம் பரிசோதனையில் பப்பாளி இலையில ஆன்டி ஆக்சிடென்ட் குணங்கள் அதிகமாக இருக்கிறதால பிரீஸ்ட் கேன்சர், லிவர் கேன்சர், லங்ஸ் கேன்சருக்கு காரணமான வைரஸோட போராடி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுல இந்த இலை ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. முக்கியமாக இந்த இலை நம்ம சரீரத்தில் இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துறதுக்கு கூட கிரேட்டாக ஹெல்ப் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக இந்த பப்பாளி இலையில ஆன்டி மலேரியா குணங்கள் அதிகமாக இருக்குது. இது ரொம்ப எஃபெக்டிவா மலேரியாவை குறைக்குது. முக்கியமா இந்த இலையோட சாறை குடிக்கிறதால மலேரியா ரொம்ப சீக்கிரமாவே குறையுது. இது டெங்குவை குறைக்கிறதுக்கு கூட ட்ரெடிஷனல் ரெமடி. நீங்க பப்பாளி இலையோட சாறை குடிச்சா எந்த மாதிரியான சைடு எஃபெக்டும் இல்லாம டெங்குவை சரி பண்ணலாம். முக்கியமா பிளட் செல்களை அதிகப்படுத்துது. டெங்கு வைரஸால லிவர் டேமேஜ் ஆகாம காப்பாத்துது. அதனால பெண்கள் பப்பாளி இலையை எடுத்து அதோட கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா புளியை மிக்ஸ் பண்ணி தண்ணியை ஊற்றி நல்லா வேக வைக்கணும். இந்த தண்ணி ஆறுன பிறகு வடிகட்டி குடிச்சா மாதவிடாய் வலியை கூட குறைக்குது. அதனால பீரியட்ஸ் கூட ரெகுலராக வருது. அதனால தினமும் ஒரு 2 ஸ்பூன் பப்பாளி இலை சாறை எடுத்துக்கிட்டா உங்கள் சரீரத்தில் பிளட் பிளேட்லெட்ஸ் கவுண்ட்டு கூட நேச்சுரலாக அதிகரிக்குது. எதுக்குன்னா இந்த பப்பாளி இலையில் பிளட் பிளேட்லெட்ஸை அதிகப்படுத்துகிற சக்தி அதிகமாக இருக்குது. அதனால சாதாரணமாக கிடைக்கிற இந்த பப்பாளி சாறை குடித்தா ரொம்ப நல்லது. இது சரீரத்தில் உள்ள விஷத்தன்மையை கூட சரி பண்ணி உடல் வலி முற்றிலுமா சரி பண்ணுது. இந்த பப்பாளி இலைய பொடியா பண்ணி 10 கிராம் அளவுல தினந்தோறும் 1 கப் சூடான தண்ணியில 5 நிமிஷம் ஊற வச்சு கிரீன் டீ மாதிரி குடிச்சுக்கிட்டு இருந்தா அதிகமான காய்ச்சல் கூட கண்ட்ரோல்ல வந்துருது. முக்கியமா இந்த பப்பாளி இலை இதய சம்பந்தமான வியாதிகள் இருக்கிறவங்க தினமும் மார்னிங் ஈவினிங்னு பப்பாளி இலைய உபயோகப்படுத்தணும். எதுக்குன்னா இந்த இலையில அஜீரணம், நெஞ்சு எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைய கூட சரி பண்ணுது. அதனால இந்த பப்பாளி இலைய காய வச்சு பொடியா செஞ்சுக்கிட்டு இதுல கொஞ்சம் தண்ணிய கலந்து பேஸ்டா பண்ணி முகப்பரு இருக்கிற இடத்துல தேய்ச்சா முகப்பரு, கரும்புள்ளிகள் மற்றும் சரும சம்பந்தமான பிரச்சனைகளை குறைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமா இந்த பப்பாளி இலைகள்ல கால்சியம், விட்டமின் சி, விட்டமின் கே கூட அதிகமா இருக்குது. இது எல்லாமே நம்ம எலும்புகளை பலமா மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுல இருக்கிற விட்டமின் டி சூரிய கதிர்கள்ல இருக்கிற விட்டமின் டியை விட அதிகமா இருக்குது. அதனால நம்ம எலும்புகளை பலமா மாத்தி முழங்கால் வலி போன்ற வியாதிகளை கூட குறைக்குது. இந்த இலைய பேஸ்டா பண்ணி தலைக்கு தேய்க்கிறதால உங்க முடி நல்லா வளருது. இது ஒரு நேச்சுரல் கண்டிஷனரா வேலை பண்ணி முடிய பிரகாசமாவும் மிருதுவாவும் மாத்துது. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்ல இருக்கிற பப்பாளி செடியில எத்தனையோ விதமான அற்புத குணங்கள் இருக்குதுன்னு. அதனால நீங்க இந்த இலையில உள்ள அற்புதத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கூட ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் பண்ணுங்க. உங்கள் அபிப்பிராயத்தை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.